பாருங்க இப்ப டென்வர் முடிஞ்சாச்சு நான் செக் அவுட் பண்ணிட்டேன் பசங்க எல்லாம் வந்து இங்க பக்கத்துல இருக்க சவுத் டெக்கோட்டாக்கு போயிட்டு அங்க ரஷ்மோர் எல்லாம் பார்த்துட்டு போலாம்னு இருந்தாங்க சோ அதனால இன்னைக்கு டென்வர்ல செக் அவுட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 6 மணி நேரம் டிரைவ் பண்ணி சவுத் டெக்கோட்டால இருக்கிற ரஷ்மோர்க்கு போக போறோம் அங்க வந்து ஒரு 2 3 நாள் இருந்துட்டு அங்க ரிசார்ட் புக் பண்ணிருக்கேன் தனி வீடு காட்டேஜ் புக் பண்ணிருக்கோம் சோ 2 3 டேஸ் அங்க இருந்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போலாம்னு தான் பிளான் வாங்க இப்ப நம்ம கிளம்பலாம் நம்ம அங்க போய் பார்க்கலாம் பாருங்க கார் எப்படி இருக்கு நான் வரும்போது க்ளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தோம் ஃபுல்லா salt என் கலர் ஃபுல்ல சில்வர் கலர் கார் ஃபுல்லாவே black ஆயிடுச்சு நீங்க பார்த்தா தெரியும் ஆனா பின்னாடி ரொம்ப மோசமா இருக்கு மேல எல்லாம் பாருங்க அந்த rack கூட கலர் மாறிடுச்சு ரொம்ப டர்ட்டா இருக்கு இங்க நிறைய snow salt எல்லாம் இருந்ததனால கார் ஃபுல்லாவே கலர் மாறிடுச்சு வாங்க இப்ப நம்ம காருக்குள்ள போயிடு நம்ம கிளம்பலாம் இப்ப நாங்க டிரைவ் பண்ண ஆரம்பிச்சி ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப கொஞ்ச நேரமா வந்து ரொம்ப காத்து வீசிட்டு இருக்கு இப்ப நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கவனமா ஓட்ட வேண்டியதா இருக்கு அந்த கிராஸ் விண்ட் வந்து வண்டியை தள்ளுது கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல சில பேருங்க எல்லாம் வந்து வண்டியை வந்து சைடுல நிறுத்திட்டு போயிட்டாங்க அவ்வளோ விண்டியா இருக்கு ரொம்ப ஷேக்கியா இருக்கு டிரைவ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது இவ்வளவு காத்து இருக்குன்ட்டு இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி வந்தப்புறம்தான் எங்களுக்கு தெரியுது இந்த பக்கம் தான் விண்ட் அட்வைசரி சைன் எல்லாம் போட்டிருக்காங்க இங்க இந்த ஹைவேல வந்து 80 மைல்ஸ் பர் ஹவர் போக வேண்டியது இப்போ என்னால் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஓட்ட முடியல ஒரு 60 மைல்ஸ் பர் ஹவர் தான் என்னால் ஓட்ட முடியுது பயமாலாம் இல்லை பட் ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெடியாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கிராஸ் லேண்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் இடமே வந்து மரங்கள் அவ்வளோவா இல்லாதனால காற்று வந்து நேராக டைரெக்டாக அப்படியே அடிக்குது நிறைய மரங்கள் இருந்தாலாவது காற்று வீசுறத கொஞ்சம் தடுக்கும் இப்படியே வந்து இதே ஹைவேயில் கிட்டத்தட்ட ஒரு 100 மைல்ஸ் வரைக்கும் நாங்கள் இப்படியே போகணும் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் நிறைய ட்ரக்கெல்லாம் அப்படியே சைடில் நிறுத்திட்டாங்க இவ்வளோ காற்றுனா ட்ரக்கு ஓட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் காற்று வந்து ட்ரக்கை அப்படியே தள்ளி விட்டுடும் நாங்களே நிறைய இடத்துல பார்த்தோம் நிறைய ட்ரக்கு வந்து சைடில் விழுந்துருந்தது இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு ட்ரக்கு விழுந்திருக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் ஒரு ட்ரக்கு விழுந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரக்கு கீழே விழுந்திருக்கு பக்கத்தில் போலீஸும் இருக்காங்க இப்போ தான் விழுந்திருக்க மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் மவுண்ட் ரஷ்மோர் பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ மலை மேலே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இங்கெல்லாம் அவ்வளோவா காற்று இல்லை கம்மியாயிடுச்சு எப்படியோ நாங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு இந்த காற்று வீசினதில் வந்து நாங்கள் லஞ்சு கூட எங்கேயும் நிறுத்தவே இல்லை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம் எப்படியாவது இங்கே வந்து சேர்ந்தா போதும்ன்ட்டு நான் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணிட்டு தான் வந்தேன் பட் இருந்தாலும் நாங்கள் எங்கேயும் சாப்பிடல ஸோ இந்த அட்ராக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் இப்போ வந்து காட்டேஜ் தான் புக் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பக்கம்தான் காட்டேஜு ஸோ அங்கே போய் காட்டேஜ்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம பார்க்கு போயிடலாம் இந்த மவுண்ட் ரஷ்மோர் இங்கே யூஎஸில் ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த இடத்த தான் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் இந்த இடத்துக்கு மவுண்ட் ரஷ்மோர் எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ரீசனே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ரீசன் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோதானா நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துக்கு நியூயார்க்லேருந்து வக்கீல் சார்லஸ் ரஷ்மோர் வந்து அவரோட கிளைண்ட் ஒரு கேஸுக்காக இங்கே வந்திருந்தார் அப்போது கைடை வச்சு இந்த பிளாக்கில் வந்து சுற்றி பார்த்தாரு அப்போ இந்த கிரனைட் ராக்கை பார்த்துட்டு இதுக்கு பேர் என்ன கேட்டிருக்காரு அப்போ அந்த கைடு வந்து சொன்னார் இந்த ராக்குக்கு எதுவும் பேரெல்லாம் இல்லை ஸோ அந்த கைடு வந்து வந்தவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த வக்கீலோட பேர் சார்லஸ் ரஷ்மோரை வந்து இந்த இடத்துக்கு மவுண்ட் ரஷ்மோர்ன்ட்டு சொல்லலான்ட்டு சொன்னார் அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சார்லஸ் ரஷ்மோர் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக 5000 யூஎஸ் டாலர் வந்து அப்போ டொனேட் பண்ணார் இருந்தாலும் இந்த மவுண்டெயினுக்கு வந்து வேறு பேரெல்லாம் இருந்தது கடைசியாக போர்ட் ஆஃப் ஜியோகிராஃபிக் வந்து அஃபிஷியலாக மவுண்ட் ரஷ்மோர்ன்ட்டு சொல்லிட்டாங்க இப்படி தாங்க இந்த இடத்துக்கு மவுண்ட் ரஷ்மோர்ன்ட்டு பேர் வந்தது இந்த இடத்த பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நான் பார்க்க உள்ளே போயிட்ட அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து பார்க்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கிங் டிக்கெட் மட்டும்தான் வாங்கிட்டு போகணும் ஒரு காருக்கு வந்து $10 இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் பார்க்கலாம் ரஷ்மோர் உருவானது கதையை பற்றி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த இடம் வந்து சவுத் டெக்கோட்டாவில் இருக்கிற கீஸ்டோனில் பிளாக் ஹில்ல இருக்குது இந்த பிளாக் ஹில்ல கார்விங் பண்ண ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோனி ராபின்சன் அவர் இந்த சவுத் டெக்கோட்டா ஸ்டேட்டோட ஹிஸ்டோரியன் அவர் ஜார்ஜியாவில் இருக்கிற ஸ்டோன் மவுண்டைன் கார்விங்கை பற்றி படிச்சுட்டு அது மாதிரி சிமிலராக ஏதாவது செஞ்சு டூரிஸ்ட்டை வந்து இந்த சவுத் டெக்கோட்டாவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரு எங்கள் வீடு ஸ்டோன் மவுண்டைன் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது அடுத்த தடவை நான் அந்த பார்க்கு போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்
இறுதியாக ராபின்சன் வந்து ஸ்கல்ப்டர் குட்சன் பார்க்லம் வந்து காண்டாக்ட் பண்ணார். அப்புறம் குட்சன் தலைமையில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது. குட்சனும் அவரோட 13 வயசு மகன் லின்கனும் வந்து பிளாக் ஹில்க்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் கைடை வச்சு சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கார்விங் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணாங்க. ராபின்சன் ஃபஸ்ட்டு கார்விங் பண்ண நினச்சது வந்து அமெரிக்கன் வெஸ்ட் ஹீரோஸு அங்கிருந்த ட்ரைப்ஸை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி கார்விங் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு குட்சன் பார்க்லம் சொன்னது வந்து அந்த ஃபேஸை கார்விங் பண்ணால் அங்கே லோக்கல் இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க, ஆல் ஓவர் யூஎஸில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க, பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இது இருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நேஷ்னல் ஃபிகராக இருக்கணும்ட்டு அதுக்கு டிசர்வ்டாக இருந்த 4 பிரசிடென்ட்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த 4 பேரும் இந்த யூஎஸ் பில்டாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க. ஒரு ஃபேஸ் வந்து ஜார்ஜ் வாஷிங்டனு, அவர் வந்து யூஎஸ்க்கு ஃபஸ்ட்டு பிரெசிடென்ட்டு. அதுவும் இல்லாமல் இவர் தான் பிரிட்டிஷுக்கு ஃபஸ்ட்டு ஆளுங்களை திரட்டி போருக்கு கூட்டிகிட்டு போனார். அதனால் இவர் தான் யூஎஸ்ஏக்கு பர்த்து காரணம்னு நினச்சி இவரோட ஃபேஸை வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னொருத்தர் ஃபேஸ் வந்து தாமஸ் ஜெஃபர்சன், இவர் வந்து யூஎஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தார். இவர் 1803 வந்து ஃப்ரெஞ்சு வந்து லூசியானா இடத்த வந்து ஆக்குபேட் பண்ணியிருந்தாங்க. ஜெஃபர்சன் வந்து நெப்போலியிடம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு லூசியானா வந்து யூஎஸில் சேர்த்துட்டாரு. ஸோ அதனால் இவர் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னொரு ஃபேஸ் வந்து ஆப்ரஹாம் லிங்கன், முன்னாடி யூஎஸ் வந்து நார்த்து சவுத்துன்ட்டு 2 பிரிஞ்சிருந்ததை இவரோட விடாமுயற்சினால் நார்த்து சவுத்தை வந்து ஒன்றா இணைச்சி இவர் வந்து யூனிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணதுனால இவரோட ஃபேஸும் வந்து சூஸ் பண்ணாங்க. கடைசியாக இன்னொரு ஃபேஸ் வந்து தியோடர் ரோஸ்வெல்ட், இவர் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு வார் நடக்க இருந்ததை வந்து இவர் ஸ்டாப் பண்ணதுனால அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் யூஎஸில் வந்து அதிகமாக நேச்சர் கன்சர்வேஷன் ப்ராசஸில் ஈடுபட்டார், அதனால் இவரோட ஃபேஸும் சூஸ் பண்ணாங்க. இதை பாருங்கள், இங்கே வந்து குட்சன் பார்க்லம் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இவர் தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாடியே இவர் இறந்துட்டார். கடைசியாக வந்து இவரோட பையன் லின்கன் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை முடித்து வச்சார். இந்த 4 ஃபேஸ் மட்டும் இல்லாமல் 5வது ஃபேஸாக வந்து சூசன் ஆந்தனி ஃபேஸை வந்து ஆட் பண்ணணுன்ட்டு யூஎஸ் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு நிறையா ரீசன் இருந்தது. அந்த ஃபேஸ் கார்விங் பண்ணுறதுக்கு சரியான இடமும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. நிறைய பேர் வந்து அவங்க ஃபேஸை வந்து கார்விங் பண்ணுறதுக்கு அக்ரியும் பண்ணலை. அவங்க யாருன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து விமென்ஸுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து 1927. இது முடிச்சது வந்து 1941. இப்போ நம்ம இருக்கிற எலிவேஷன் வந்து சீ லெவல்லிருந்து 5245 உயரத்துக்கு மேலே இருக்கும். மேலே ஸ்கல்ப்சர் இருக்கிறது வந்து 5725 உயரம் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளோ உயரத்தில் போய் எப்படி கார்விங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போவாது வந்து மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் வந்து அவ்வளோ மிஷின்ஸ். அது இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆளுங்களை வச்சு இதை முடிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த விபத்தும் ஆகாமல் இதை பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுக்கு செலவானது வந்து 1 மில்லியன் US டாலரு. இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, இப்போயே உங்களுக்கு எல்லாரோட ஃபேஸும் தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் இன்னும் நல்லா தெரியும். இந்த ஃபேஸ் கார்விங் பண்ண ராக்கெல்லாம் வந்து கிரனைட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் மவுண்ட் ரஷ்மோர் கதையை வந்து நடந்துக்கிட்டே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. நான் நடந்து வரும்போதே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது யாரோட ஃபேஸு எல்லாத்தையுமே வந்து. மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ டென்வர்லேருந்து மவுண்ட் ரஷ்மோருக்கு ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. 6 மணி நேரம் ஆயிடுச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நான் எங்கேயும் நிறுத்தலை, ஒரே ஒரு இடத்துல கேஸ் ஸ்டேஷன் மட்டும் நிறுத்திட்டு கேஸ் போட்டுட்டு வந்தோம். இங்கே மேலே பாருங்கள், ஸ்கல்ப்சர் நல்லா தெரியுது. ஆனால் நிறைய ட்ரெயில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, விண்டர் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம கார்விங் ஃபேஸ் பண்ணி நின்னால் அந்த லெஃப்ட் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஆர்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், அதுக்கடுத்து வந்து தாமஸ் ஜெஃபர்சன், அப்புறம் 3வதாக இருக்கிறது வந்து ரோஸ்வெல்ட், அப்புறம் கடைசியாக வந்து ரைட் சைடு இருக்கிறது ஆப்ரஹாம் லிங்கன். இங்கே பாருங்கள், ஸ்கல்ப்சரெல்லாம் நல்லா மேலே இருக்குது. இங்கே தூரமாக இருந்தால் பார்க்க முடியும். இங்கே பக்கத்துலலாம் வந்து நிறைய சேர் போட்டிருக்காங்க உட்காறதுக்கு, ஷோ நடக்கும் மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, மேபி சம்மர் டைம்லலாம் ஷோ நடக்கும் மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தா தெரியும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
இங்கே தான் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. முன்னாடி ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஏதாவது ஷோ நடக்கும் மாதிரி இருக்குது. மேலே மவுண்டனில் ஸ்கல்ப்சர் இருக்குது. இந்த தலையோட உயரம் கிட்டத்தட்ட 60 அடி உயரம், மூக்கு வந்து 20 அடி உயரம், வாய் 18 அடி அகலம், கண்ணு வந்து கிட்டத்தட்ட 11 அடி அகலம், அண்டு ஹைட்டு வந்து 5 அடி உயரம். இந்த ஃபியூச்சர்ஸில் ஒரு உடம்பு இருந்தால் அது வந்து 465 அடி உயரத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறத ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் நம்ம பக்கத்துலலாம் போய் பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதெல்லாம் விசிட்டர்ஸ் வந்து கைடை வச்சு மேலே போய் பார்த்துருக்காங்க, இப்போ மேலெல்லாம் போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு சீக்ரெட் ரூமும் இருக்குது. ஆப்ரகாம் லிங்கன் தலைக்கு பின்னாடி வந்து ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை ஹனிகோம் டெக்னிக் வச்சு குட்ஸன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹனிகோம் டெக்னிக் என்னென்னா, டைனமேட்டை வச்சு சின்ன சின்னதாக தொலையாக ஏற்படுத்தி அப்புறம் அதை வந்து பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி கார்விங் பண்ணாங்க. இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. டிரைவிங் வந்து எங்களுக்கு டென்வர்லேருந்து வந்த டிரைவிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வர வழியிலலாம் ரொம்ப காற்றாக இருந்தது. காற்று ஸ்பீடு வந்து 45 to 50 miles per hour இருந்தது. நான் தான் முன்னாடி ஓட்டிட்டு வந்தேன், என்னால் ஓட்டவே முடியல, ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. குண்டு வந்து காரையே நல்லா தந்துச்சு. நான் ரெண்டு கையை பிடிச்சிட்டு தான் ஸ்டேரிங்கில் எடுக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் வந்து நான் ஓட்டிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பாதி நேரம் வந்து அவர் ஓட்டிகிட்டு வந்தார். அவரும் சொன்னார் ரொம்ப இருக்குது காரணம் சொல்லியிருந்தாரு, ரொம்ப விண்டியாக இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்தில் பக்கம் வரும்போது இங்கே வந்து அவ்வளோ விண்டு இல்லை. பட் நாங்கள் இங்கே கிராஸ் பண்ணும்போது ஹைவே 25 வந்து ரொம்ப விண்டியாக இருந்தது. நிறைய ட்ரக்கு வந்து சாஞ்சிருந்தது, 3-4 ட்ரக் வந்து சாஞ்சி விழுந்துருந்தது. இங்கே கொஞ்சம் விண்டாக தான் இருக்குது. இந்த இடத்த விட இங்கே பரவாயில்ல, காற்று அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. இப்போ 3:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நாங்கள் போய் ரெசார்ட்டில் போய் செக்இன் பண்ணணும். இன்னும் நாங்கள் லஞ்சு கூட சாப்பிடல. நான் கையில் வந்து பிரியாணி சாப்பிட்றேன். ஸோ இப்போ நேரம் காலேஜ் போகிறேன் தான். ஸோ நீங்கள் போகலாம். இப்போ மேலே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ட்ரெயிலெல்லாம் க்ளோஸ்டாக இருந்ததுனால எங்கேயும் போக முடியல. இப்போ நம்ம விசிட்டர் சென்டரை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இதை பாருங்கள், இங்கே நல்லா பெரிய கிஃப்ட் ஷாப்பாக இருக்குது. இங்கே என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு போகலாம். இந்த சவுத் டெக்கோட்டா ஸ்டேட் வந்து கோல்டு மைனிங்க்கு ரொம்ப பாப்புலரு. இங்கே ஜுவல்லரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைட்லலாம் ஜுவல்லரி வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு போகலாம்.
இப்போ இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து எங்கள் வீட்டுக்கார ஒரு 3-4 புக்கு வாங்கினாரு. என் பொண்ணுக்கு வந்து ஒரு ரிங்கு வாங்கினோம், அப்புறம் 2 மேக்னெட் வாங்கிட்டு வேனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போனால் ஜார்ஜ் வாஷிங்டனோட சைடு ஃபேஸ் வந்து ஒரு இடத்துல தெரியும். ஸோ இப்போ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். இப்போ நாளைக்கு எங்கே போகிறோன்ட்டு இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணலை. எல்லோரும் ரொம்ப டயர்டில் இருக்கோம். இப்போ வந்து 4 மணி ஆகிடுச்சு, இன்னும் யாருமே சாப்பிடல, எல்லோரும் பசியில் வேறு இருக்கோம். வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோன்ட்டு யோசிக்கலான்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அந்த மலைக்கு சைடில் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபேஸ் தெரியுது பாருங்கள். அதை பார்த்துட்டு இப்போ நம்ம போகலாம். இப்போ காரை பார்க் பண்ணிக்கலாம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கெங்கே நின்று பார்த்துட்டு போகலாம். நாங்கள் எங்கேயும் நிற்கலை, இப்போயும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன டன்னலுக்குள்ளே போக போகிறோம். நாளைக்கு எங்கே போகிறோன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.